இன்றைக்கி நம்ம கோதுமை அப்பம் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நாங்கள் ஒரு கப் கோதுமை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் ரவா எடுத்து வச்சுருக்கிறேன். இது மூணும் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கோதுமை வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு நான் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். வெல்லம் வந்து துருகி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 பிஞ்சு சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் நமக்கு வேணும். அப்புறம் நம்ம பாலில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லத்தில் ஏதாவது தூசி துரும்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம். கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இங்கே 1/4 டம்ளர் அளவில் தண்ணி வச்சு வெல்லத்தை கரைக்க போகிறேன். இவ்வளோ தான் தண்ணி வச்சுருக்கிறேன். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிடலாம். நமக்கு வந்து இந்த பாகு அந்த கன்சிஸ்டன்ஸ்லாம் எதுவுமே நமக்கு வேண்டாம். நமக்கு வந்து வெல்லம் வந்து கரையணும், அவ்வளோதான். ஒருவேளை உங்களுடைய வெல்லம் வந்து நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே தட்டி மாவுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே கரைச்சிடலாம். பட் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்போம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வடிகட்டி கொடுக்கறது பெஸ்ட்டுன்னு சொல்வேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அதில் வந்து ஏதாவது தூசி ஏதாவது குப்பை அந்த மாதிரிலாம் இருக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கேமராவில் தெரியுதா பாருங்கள் இவ்வளோ தூசி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை அப்படியே நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்ச சொன்னது. இப்போ நம்மளுடைய கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட செய்யலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ரவா, மைதா, அரிசி மாவு, இது மூணுத்தையும் நம்ம சேர்த்துடலாம். ரவாவும் அரிசி மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்பினஸ்க்காக சேர்க்கறது, மைதா வந்து ஒரு பைண்டிங்க்கு சேர்க்கறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் ஸ்வீட் செஞ்சோனால அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட்டோடைய டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து 1/2 கிளாஸ் பாலும் 1/2 கிளாஸ் தண்ணியும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் வேணும்னு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம தண்ணி அடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ரவா சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு தண்ணி வந்து அப்படியே உறிஞ்சிடும். ஸோ வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா நமக்கு நல்லா அப்பம் வந்து பேட்டர் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம், அது நல்லா ஊறட்டும். 20 நிமிஷம் டைம் கிடைக்கலனா ஒரு 10 நிமிஷமாவது கொடுங்க. அப்போ தான் அந்த ரவா வந்து நல்லா ஊறி நமக்கு கிறிஸ்பினஸாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளோ நல்லா திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பதத்தில் தான் இருக்கணும் நம்ம அப்பத்துக்கு. இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு, எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். நான் வந்து எண்ணெய் ஒரு பக்கம் சூடாக்கி வச்சுருந்தேன். ஸோ நம்ம அப்படியே இதை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இது ஒன்று ஒன்றா தான் போடணும், பட் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மட்டும் ஒன்று போட்டு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நான் 3 நாளாக தான் போட்டு செய்ய போகிறேன். ஏன் நிறைய போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஷேப்ஸ் நல்லா இருக்காது, நல்லா குக் ஆகாது. அதுக்காக தான் ஒன்று ஒன்றா போட சொல்கிறாங்க. பாருங்கள் நல்லா உப்பி வருது. நம்ம இதை எதுவுமே சேர்க்கல, வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். ஸோ பாருங்கள் நல்லா உப்பி வருது, அதாவது பூரி மாதிரி நல்லா உப்பி வருது பாருங்கள். இது நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள்
எடுத்துடலாம் அதுலேருந்து. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கோதுமை மாவுல செஞ்சு தரதுனால ஹெல்த்தியும் ஹெல்த்தி கூட தான். ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் அதை எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு மூணு இது ஊற்றிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ நல்ல புஃபுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோன்னா என்னம்மா பூரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அந்த அளவுக்கு நல்லா உப்பி இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கோதுமை தான் அப்படின்றதுனால நமக்கும் ஹெல்த் வைஸில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. நம்மளுடைய பொன்னிறமான அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக ரெடியாகிருக்கு. நம்ம இதை கோதுமை மாவில் தான் செஞ்சோம் அப்படின்னே தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வந்து நீங்கள் கறி அதாவது ஹார்டாக ஆகிற அளவுக்கு நீங்கள் வச்சிடாதீங்க, ரொம்ப வேக வைக்காதீங்க. நல்லா எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆயிலில் போட்டு பொறிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா குழிப்பணி அரைக்கல்ல கூட ஊற்றிக்கலாம், அதுவுமே நல்லா தான் வரும் நமக்கு. பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், உள்ளார எப்படி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் செய்கிறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஆயிலில் போட்டு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அதுவும் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குழிப்பணி அரைக்கல்லில் ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றுறதுனால நமக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நம்மளோட எம்மியான டிஃப்ரெண்ட்டான கோதுமை மாவு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.